கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுகள் தோறும் புதிய வெள்ளியன்று ஆண்டவரின் பாடு மரணத்தை, சிலுவையை பற்றிய உபதேசத்தை, ஆண்டவரினுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு நமது பாவங்களுக்காய் பலியாகி இரத்தம் சிந்தி தனது ஜீவனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கும் முன்னதாக சிலுவையில் அவர் மலர்ந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் இப்பொழுது தியானிப்போம். இந்த 7 வார்த்தைகளில் ஆழமான சத்தியங்கள் அடங்கியுள்ளன. அதை அநேகர் பிரசங்கித்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை தேவன் தந்திருந்து வருகிறார். ஆகவே நாமும் கூட இந்த 7 வார்த்தையின் ஆழங்களையும் அதன் அர்த்தங்களையும் பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனங்களில் இருந்து வாசிப்போம் என்றால், அவருடைய சிலுவை பாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். 29 வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை குடித்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவரை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசித்து பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று அவருடைய சிலுவை சுமந்து வரும் பாதையை பற்றி இந்த வேத பகுதி கூறுகிறது. அவரை பரியாசம் பண்ணினவரும் அவரை கேலி செய்தவர்களும் அவரை கேவலப்படுத்தி அவரை அடித்த ஒரு காட்சியும் நம் கண்முன்னே இது கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஒரு முள் முடியை அவர் தலையின் மேல் சுமத்தி அவரை வேதனைக்குள்ளாக்கினார்கள். தாங்க முடியாத, யாராலும் தாங்கக்கூடாத அந்த முள்ளுகள் நிறைந்த சவுக்கால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். இந்த சூழ்நிலையில கூட அந்த சிலுவையில் அவர் தொங்கியபடி அவர் கூறிய வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 23:34 வசனத்தில் ஆண்டவர் திருவாய் மலர்ந்த முதல் வார்த்தை இது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. முதல் முறையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி மற்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார். இதுவரை ஆண்டவர் மற்றவருடைய பாவங்களை அவரே மன்னித்தார். ஏனென்றால் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில் அதிகாரம் உண்டு என்று அவர் கூறுகிறார். மத்தேயு 2:10 அவ்வாறு கூறுகிறது, ஏனென்றால் யோவான் 10:30 பார்த்திருக்கின்றார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. மத்தேயு 10:38 கூறுகிறது, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை
நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி இந்த கிரிகளை நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்று கூறுகிறார். யோவான் 16:32 கூறுகிறது, நான் தனித்திரேன், பிதா என்னுடன் இருக்கிறார். பிதா அவருடன் இருக்கும் பொழுது அவர் எல்லோரையும் மன்னித்து கொண்டு வருகிறார். பிதாவுடைய வார்த்தையாக அவர் விளங்கினார். நான் சுயமாய் எதையும் சொல்லவில்லை, என்னை அனுப்பினவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன் என்று பிதாவின் வார்த்தையாய் அவர் அநேகருக்கு பாவ மன்னிப்பை வழங்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம். அப்படி பிதாவுடைய வார்த்தையாய் இருந்து அவர் அனைவரையும் மன்னித்தார். ஆனால் இப்பொழுதோ பிதா அல்லாதபடி மனுஷகுமாரன் தனியாய், தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாகிய அவர் தனியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில்தான் அவர் தேவனை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூப்பிடுகிறார். அந்த மன்னிப்பு என்பது அவருடைய சுபாவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் மன்னிப்பு. அந்த தெய்வீக சுபாவத்தை அவர் இந்த கோர சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில கூட அந்த மன்னிப்பின் சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் பிறப்பை குறித்து யோசேப்பிடம் காபிரே தூதன் அறிவிக்கும் பொழுது கூட அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி பாவத்தை மன்னித்து அவர்களை இரட்சிப்படைய செய்வார் என்று வேதம் கூறுகிறது. பாவங்களை மன்னிப்பதும் அவர்களை இரட்சிப்படைய செய்வதும் தான் ஆண்டவருடைய சுபாவம், அவருடைய குணம். எனவே தான் அவர்களை மன்னிப்பை அருளும்படி தேவன் கேட்கின்றார். ஏனென்றால் யோவான் 3:17 வாசித்தினால், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படியாக அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிப்பீர்களானால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று வேதம் கூறுகிறது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு அந்த தெய்வீக சுபாவத்தை தான் சிலுவையில் தொங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் கூட அவர் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுகிறார். அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது 15:25 கூறுகிறது, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது 3 மணி வேளையாய் இருக்கிறது என்று கூறுகிறது. 27:45 பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் பட்டது என்று வேதம் கூறுகிறது. அவர் 9 மணி வேளையில் தான் சிலுவையில் 4வது வார்த்தையை கூறுகிறார். அதுவரை 6 மணி நேரம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு அந்த வேதனையை சகித்தவராயிருக்கிறார். அந்த 6 மணி நேரத்தில் 3 வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறார். அதன் பிறகு பேசிய 4 வார்த்தைகளுக்கும் எவ்வளவு நேரம் இடைப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை. எவ்வளவு நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார் என்றும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் சாயங்காலம் ஆனபோது, அடுத்த நாள் ஆயத்த நாளாய், ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருப்பதால் அவர்கள் அவருடைய உடலை சிலுவையில் இருந்து எடுத்து செல்லும்படி பிலாத்திடம் கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் அவர் சிலுவையில் தொங்கினாரோ அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் இரவெல்லாம் அழைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட, அலக்களிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் நான் பிதாவிடம் கேட்கின்றார், பிதாவே
இவர்களுக்கு மன்னியும் என்று. பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தராக நடந்து அவர் பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் காணப்பட்டார். நாமும் கூட அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம். அவரை தரித்து கொண்டு நாம் அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாய் இருப்போமா? ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது மன்னிப்பை குறித்து அதிகமான உபதேசத்தை பண்ணினார். நீங்கள் 7 தரம் அல்ல 70 தரம் மன்னிங்கள் என்று நமக்கு கூறுகிறார். அது மட்டும் அல்லாதபடி பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை நமக்கு கற்றுப்படும் போது கூட நாம் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல என்கின்ற வார்த்தை அந்த வேதத்தில் வருகிறது. எனவே நாமும் நமக்கு முன்மாதிரியாகி விளங்கிய ஆண்டவருடைய சாயலா இருந்து மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகிறவர்களாக, மற்றவர்களோடு ஒப்புரவு ஆகுகிறவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு இரத்தம் சிந்தின அவர் தன்னுடைய சுபாவத்தில் ஒன்றான மன்னிப்பை இந்த சிலுவையின் கோர சிலுவையில் தொங்கும் பொழுது நமக்கு முன்னுதாரணமாக கூறிய அந்த முதல் வார்த்தையை நமது வாழ்விலும் நாம் கடைபிடிப்போமா? மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற இந்த ஒரு சூழ்நிலை நம் வாழ்வில் இடம்பெற, அவருடைய சாயலை போல் நம் மாற நம்மை அர்ப்பணிப்போம்.